ஹலோ காய்ஸ், வெல்கம் யூ ஆல் டு எம்சி ப்ரோஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு பேசிக்கான நம்ம எம்சி ஃப்ளோஸோட ஒரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் தான் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷனை பத்தி இது எப்படி ஒர்க் பண்ணும், இதனால என்ன யூஸ் உங்களுக்கு, இது எப்படி செட்டப் பண்ணலாம், இந்த அப்ளிகேஷனை உங்களோட சிஸ்டம் கரெக்டா ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி ரன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வந்துட்டு உங்களோட வே ஆஃப் டூயிங்கை வந்துட்டு ஈஸி ஆக்குறதுக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு இந்த ஜேர்னியில் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த ஜேர்னியை எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட விஷ். அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். என்னோட லைஃப் எப்படி போக போகுது, நான் என்ன ஆப்ஸ் பண்ண போறேன், என்னோட லைஃப்ல நான் என்னென்னா கோர்சஸ்லாம் கத்துக்க போறேன் அந்த ஆப் டெவலப்மெண்ட்காக, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்துட்டு இந்த சேனல்ல வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ என் கூட என் லைஃப்ல எனக்கு ஒரு சப்போர்ட்ரா, நீங்களும் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க, சரிங்களா? வாங்க இப்ப நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராஷ்க்ளீனர். ட்ராஷ்க்ளீனர் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம ஆப்போட பேரு. அண்ட் இந்த ட்ராஷ்க்ளீனர் என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல வந்துட்டு இந்த ட்ராஷ் ஃபைல்ஸ், அதாவது கேட்ச் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும். அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா விண்டோஸ் கீ பிளஸ் ஆர் கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த ரன் மெனு வரும். இதுல வந்துட்டு டெம்ப் அப்படின்றத வந்துட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூவான் கேட்கும். கண்டினியூ லோக்கல் ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது, லோக்கல் ஃபோல்டருக்குள்ள இருக்கிறத நம்மளால ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த வேணும். இது இல்லாம இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அது வந்துட்டு பர்சன்டேஜ் டிஎம்பி போடுங்க. இது ஒரு டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கிற ஸ்டோரேஜ். அண்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ப்ரீஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இதுவும் வந்துட்டு ஒரு டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ். இது மாதிரி வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல வந்துட்டு மூணு டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கிற ஸ்டோரேஜஸ் வந்துட்டு இருக்கும். இந்த மூணு டெம்பரரி ஃபைல்ஸை தான் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வாட்டி கேட்ச் கிளியரிங் அப்படின்னா வந்துட்டு இதுல இருக்கிற ஃபைல்ஸை வந்துட்டு கிளியர் பண்றதெல்லாம். இதெல்லாம் ரன் டைம் ஃபைல்ஸ். ஸோ நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது தேவைப்படாது. நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னதுக்கு அப்புறமா இந்த ஃபைல்ஸ் தேவைப்படாது. இதை டெலிட் பண்றதுக்கு நம்ம வாட்டியும் நம்ம வந்துட்டு இந்த விண்டோஸ் கீ ரன் கொடுத்து நம்ம இதை வந்து டெலிட் பண்ணுவோம். இப்படி டெலிட் பண்ணாம என் அப்ளிகேஷனை நீங்க ரன் பண்ணீங்கனாலே போதும், இது மூணுத்துல இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு டெலிட் ஆயிடும். அண்ட் இதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த ஃபோல்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரீக்ரியேட் ஆயிக்கும். உங்களோட கேட்ச் ஃபைல் சேர சேர ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல்ஸ் வந்துட்டு ரீக்ரியேட் ஆயிரும். இந்த மாதிரி இது கிரியேட் ஆகிறதுனால சோ நீங்க அந்த ஃபோல்டரையே ஃபுல்லா டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இதனால அப்படிப்பட்டதுக்காக கிரியேட் பண்ணதுதான் வந்துட்டு இந்த ட்ராஷ் கிளீனர் அப்படின்ற ஆப். ஸோ இப்போ இந்த ஆப்ல வந்துட்டு நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, நம்ம சிஸ்டம்ல இதை எப்படி செட் பண்றது அப்படின்றத பத்தி வந்து பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இந்த ட்ராஷ் கிளீனரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல ரன் ஆகிற ஃபைல். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு கமாண்ட் லைன்ல இஎக்சி ஃபைல் அப்படின்னாலே வந்துட்டு அந்த கமாண்ட் லைன்ல தான் ரன் ஆக போகுது. இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணா எல்லா சிஸ்டம்லயும் எல்லா ப்ரௌசர்லயும் காமிக்கிற ஒரு விஷயம் தான், இந்த ஃபைல் வந்துட்டு எங்களுக்கு வைரஸானு தெரியல, பட் மேபி இதை ஹார்ம் பண்ணலாம் உங்களோட சிஸ்டமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இது வந்துட்டு ஒரு கிளியரான ஃபைல், நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பட் இது நார்மலாகவே வந்துட்டு எல்லா சிஸ்டம்லையுமே ஒரு இஎக்சி ஃபைல்னாலே இப்படி தான் காமிக்கும். ஸோ யாரும் வந்துட்டு அது பெருசாக இது பண்ணிக்காதீங்க, டவுன்லோட் எனிவே கொடுங்க. டவுன்லோட் எனிவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு வருது. இப்போ நான் ட்ராஷ் கிளீனர் அப்படின்றத அப்ளிகேஷனோட நேம், ஃபைல் நேம், இது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத காமிக்குது. நான் சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க டவுன்லோட் ஆயிடும். அது டவுன்லோட் கம்ப்ளீட்டட். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் இப்ப இதை டிராக் பண்ணி வந்துட்டு என்னோட டெஸ்க்டாப்ல வந்துட்டு போட்டுக்கிறேன். டெஸ்க்டாப்ல நான் இப்ப அதை ஆட் பண்ணிட்டேன்.
இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சில நேரங்கள்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு விண்டோஸ் டிஃபெண்டர் வந்துட்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். விண்டோஸ் டிஃபெண்டர் இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவோம், வைரஸ் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணும். அப்படி ஸ்டாப் பண்ணும்போது நீங்க மோர் இன்ஃபோ அப்படின்றத கொடுத்து கீழே வந்துட்டு ரன் எனிவே அப்படின்றத வந்துட்டு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது கரெக்டா ரன் ஆகும். அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம இதுவும் வந்துட்டு நமக்கு ஒரு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்க ஃபைல், இதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்க ஃபைல். அதனால நம்ம சிஸ்டம்லையும் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் வந்துட்டு ரன் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்மளோட எல்லாத்தோட இதுலையும் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் அப்படின்றத பார்க்கும்போது இங்க சி டிரைவ்ல யூசர்ஸ்க்கு வரமா யூசர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற இந்த நேம், இப்ப எனக்கு வந்து பரி எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நேம் வந்துட்டு ஒரு ஒருத்தர் சிஸ்டம்லயும் யூனிக்கா இருக்கும். இந்த பேரை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க ஒரு செக் பண்றதுக்காக. ஸோ செக் பண்றதுக்காக ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஹேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த இது ரன் அட்மினிஸ்ட்ரேட்டரா தான் ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது தான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இதால கிரியேட் பண்ண முடியும், இல்லைன்னா இதுக்கு ஆக்சஸ் வந்துட்டு கொடுக்காது டெலிட் பண்றதுக்கு நம்மளோட சிஸ்டம். ஸோ அதை அட்மினிஸ்ட்ரேட்டரா கண்டிப்பா ரன் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ண சொன்னா நமக்கு எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது கேட்டதுக்கு அப்புறமா நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியும். அதுல எஸ் அப்படின்றத கொடுங்க. இப்ப பாருங்க எனக்கும் வந்துட்டு இந்த டிஃபெண்டர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு பாத்தீங்களா, நான் சொன்னல இதுதான் அது. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா மோர் இன்ஃபோ கொடுங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும்தான், ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ரன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரன் பண்றதுக்கு இது கேட்காது இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு ரன் எனிவே கொடுத்துருங்க. ரன் எனிவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த பெர்மிஷன் கேக்குது. இங்க பாருங்க இது வந்து அந்த லோக்கல் நேம் எங்க தேடணும் அப்படின்ற ஒரு பார்த்தும் நான் இதுல வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி மறந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் கொடுக்குறேன் இல்ல பரி எம், இதான் என்னோட லோக்கல் ஃபைல். ஸோ இப்ப நான் என்டர் அடிச்சேன்னா ஆல்வேஸ் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரன் அட்மினிஸ்ட்ரேட்டரா மட்டும்தான் இதை ரன் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பான விஷயம். இதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி இப்போ சக்சஸ்ஃபுல்லி டிலீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா. இப்ப பாருங்க பாத்தீங்களா இதுல இருக்கிற இந்த ஃபைல நம்மளால டெலிட் பண்ண முடியாது, இதையும் அதே மாதிரி நம்மளால டெலிட் பண்ண முடியாது, இந்த ரெண்டு ஃபைல்ஸ் டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்ப ரன்னிங் ஃபைல்ஸ் எதுவுமே டெலிட் ஆகாது உங்களுக்கு. எனக்கு பாருங்க எந்த ரன்னிங் விண்டோவும் க்ளோஸ் ஆகல, எல்லா ரன்னிங் விண்டோவும் ஓப்பன்ல தான் இருக்கு. ரன்னிங் ஃபைல்ஸ் எதுவுமே இதுக்கு வந்து டெலிட் பண்ணாது, ரன் ஆகாம இருக்கிற க்ளோஸ்டு ஃபைல்ஸ் மட்டும் இது கரெக்டா டெலிட் பண்ணிடும் உங்களுக்கு. இதுதான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் இதை வந்துட்டு நீங்க இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு. அது எப்படி அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் பட்டனை, விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு டாஸ்க் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்கும் கைஸ், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டிக்கு நான் இதை வந்துட்டு ஷார்ட்ஸா போடலான்னு பார்த்தேன், பட் இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் இதை கொஞ்சம் பெரிய வீடியோவா போட்டாலும் பரவாயில்ல, பட் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளீனா இருக்கணும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுக்கான உங்களோட சப்போர்ட்டை நீங்க காமிக்கணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு வந்துட்டு சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்துட்டு போடுங்க. எனக்கு அது ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டிங்கான விஷயமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வர ஆப்ஸ் பண்றதுக்கும் எனக்கு வந்துட்டு அது ரொம்ப வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸை வந்துட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வீடியோக்கு லைக்கும் பண்ணிக்கோங்க, அதே நேரத்தில் கமெண்ட்ஸ்ல போயிட்டு வி சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டும் போடுங்க. இப்ப நமக்கு நம்மளோட டாஸ்க் ஷெடியூலர் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும் நம்மளோட விண்டோ. இதுல வந்துட்டு என்ன பண்ணுங்க, கீழே வந்தீங்கன்னா கிரியேட் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கிரியேட் டாஸ்க் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிரியேட் டாஸ்க் கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி வரும். இந்த டாஸ்கோட பேரு நான் ட்ராஷ் கிளீனர்னு போட்டுக்கிறேன். இதோட மத்ததெல்லாம் நம்ம எதுவுமே போடணும்னா ரன் ஒன்லி வென் யூசர் இஸ் லாக்ட் ஆன், லாக் நம்ம உள்ள லாக் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இது ஆகும். இந்த ரன் வித் ஹை பிரிவிலேஜஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகும். அண்ட் அடுத்து வந்துட்டு ட்ரிகர்ல போயிட்டு நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்தாங்க எப்ப இது வந்து ட்ரிகர் ஆகணும், நீங்க கொடுக்க போற டாஸ்க் வந்துட்டு எந்த நேரத்துல ட்ரிகர் ஆகணும் அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த இடத்தோட இது கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நம்ம இதுலதான் வந்து நம்ம என்ன செட் பண்ண போறோம்னா நம்மளோட விண்டோஸ் வந்துட்டு நான் ஒரு ஒரு வாட்டி ஷட் டவுன் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ரீஸ்டார்ட் ஆனாலோ இல்லைன்னா வந்துட்டு விண்டோஸ் வந்துட்டு திருப்பி ஸ்டார்ட் ஆகும் போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ட்ராஷ் ஃபைல்ஸ் எல்லாம் நீ கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண போறோம். இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு இப்போ வந்துட்டு நமக்கு இந்த ஷெட்யூல் விண்டோ ஓப்பன் ஆயிருக்குங்களா.
இதுல வந்துட்டு ஆன ஷெடியூல்னு இருக்கிறத நம்ம எதுக்கு மாத்தணும் அப்படின்னா அட் லாகான் அப்படின்றதுக்கு வந்துட்டு மாத்தணும். அட் லாகான் அப்படின்றது வந்துட்டு எந்த யூசரா லாகான் ஆனாலும் இது ரன் ஆகணும். ஸோ அதனால எனி யூசர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நம்ம இப்போ ஓகே கிளிக் கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்க வந்து அது எனேபிள் ஆயிடும். இதுக்கப்புறமா நம்ம ஆக்ஷன் நீங்களும் போட்டு வச்சுக்கிட்டீங்க எங்கன்றத பாருங்க. இது இருக்கு ட்ராஷ் கிளீனர், நான் இதை கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இப்போ செட் ஆயிடும் எனக்கு ஓகே அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இங்கே கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இதிலலாம் நம்ம எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. இந்த எந்த பிரச்சனையும் வந்துட்டு இதில் வராது. இந்த செட்டிங்ஸ்லையும் நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. எதுவுமே பண்ணாமல் ஓகே அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருங்க. சரிங்களா, ஓகே அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களோட டாஸ்க் வந்துட்டு ஷெடியூல் ஆயிரும். இதை வந்துட்டு இங்கே இந்த டாஸ்க் ஷெடியூல் லைப்ரரியில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ரன் ஆகிற டாஸ்க் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கீழே டாஸ்க் ஷெடியூல் ஆயிருக்கும். இந்த டாஸ்க் ஷெட்யூலர்ல நம்மளோட ட்ராஷ் கிளீனரோட இது வந்துட்டு இருக்கு. இருக்காது நம்ம ஒருவாடி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரன் ஆகும். ஸோ இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறது மூலியமா வந்துட்டு உங்களால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கம்ப்யூட்டர் ஒரு ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆகும் போது இதை யூஸ் பண்ணி வந்து கிளியர் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு, இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத சொல்லணும்ல. ஸோ இது டவுன்லோட் பண்றதுக்கு வந்துட்டு நீங்க இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு வாங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு அந்த மீடியா ஃபயரோட லிங்கை கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் கொடுங்க. அந்த லிங்கை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ்குள்ளே போகும். என்னோட பேஜ்குள்ளே போனதுக்கு அப்புறமா அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த ஃபைலில் உங்களுக்கு படிக்கலாம். நான் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. வைரஸஸ் எதுவுமே கிடையாது. நான் இதில் யூஸ் பண்ணி தான் காமிச்சேன். கொஞ்ச நாள் போகட்டும், போனதுக்கு அப்புறம் வேணா நான் இதோட கோடை கூட வந்துட்டு கிட்ஹப்ல வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிட்டு அதோட இதையும் வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸாகவோ இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாகவோ போடுறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வேணும்னாலும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். புதுசாக யாராவது என்னை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது, அதுலேயும் போயிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ், டெய்லி ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேயும் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட யூஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளோட ட்ராஷ் ஆப்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹோப் யூ வில் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ கைஸ், பை.